சீன்றது ஓவர்ஹேங்கிங் போர்ஷன் அதனால் மேலே வந்து வரைகிறோம் இட் கேரிஸ் யூடியல் ஆஃப் டுவெண்ட்டி கிலோமீட்டர் இந்த ஏபிக்குள்ளே ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக டுவெண்ட்டி கிலோமீட்டர் பெர் மீட்டருக்கு ஒரு யூடிஎல் இருக்குது அந்த ஓவர்ஹேங்கிங் போர்ஷன் சியில் வந்து ஒரு லோடு இருக்குது அது வந்து தேர்ட்டி கிலோமீட்டர் ஸோ இதனுடைய எஸ்எப்டி பிஎம்டி தான் நம்ம இப்போ வந்து என்ன பண்ணோம் வரையணும் அதுக்கு முன்னால் இந்த ஏபி அப்படின்ற ரெண்டு சப்போர்ட் இருக்கு இல்லையா இந்த ஏபி சப்போர்டினுடைய ரியாக்ஷன்ஸ் கண்டுபிடிக்கணும் ஸோ ரியாக்ஷன்ஸுக்கு அதே மாதிரி தான் சம் ஆஃப் ரியாக்ஷன் ஷுட் பி ஈக்குவல் டு சம் ஆஃப் ஷியர் ஃபோர்ஸ் ஸோ ஆர்ஏ ப்ளஸ் ஆர் பிஸ் ஈக்குவல் டு டோட்டல் லோடு இப்போ ஆர்ஏ அல்லது ஆர்பி ரெண்டு ஏதாவது ஒன்று கண்டுபிடிக்கணும் ஸோ முதல்ல ஆர்பி கண்டுபிடிக்கணும்னா மூமெண்ட் வந்து ஏவில் எடுக்கணும் ஸோ ஏல மூமெண்ட் எடுக்கிறோம் எடுக்கும் பொழுது ஆர்பி ஆன்டி கிளாக் வைஸில் சுற்றுது ப்ளஸ் இன்டூ சிக்ஸ் ஆர்பி இன்ட்டு சிக்ஸ் டிஸ்டன்ஸு மைனஸ் டொண்ட்டி வந்து கிளாக் வைஸில் சுற்றுது அதனால் மைனஸ் டுவெண்ட்டி இன்டூ டிஸ்டன்ஸ் சிக்ஸ் இன்டூ டிஸ்டன்ஸில் பாதி சிக்ஸ் பை டூ மைனஸ் முன்னூறுலோட இது கிளாக் வைஸில் சுற்றுது அப்போ மைனஸ் தேர்ட்டி இன்டூ இந்த டோட்டல் டிஸ்டன்ஸ் எவ்வளவு நயன் மீட்டர் ஸோ நயன் மீட்டர் போட்டோம்னா நமக்கு வந்து இந்த டோட்டல் இது கிடச்சிருக்கும் அது வந்து த்ரீ சிக்ஸ்டி வருது ஸோ ஆர்பி இன்ட்டு த்ரீ சிக்ஸ்டி ஆர்பி இன்ட்டு சிக்ஸ் இஸ் ஈக்குவல் டு த்ரீ சிக்ஸ்டி அப்போ ஆர்பிஎஸ் ஈக்குவல் டு த்ரீ சிக்ஸ்டி டிவைடட் பை சிக்ஸு போட்டோம்னா சிக்ஸ்டி கிலோ நியூட்டர் அதுதான் இங்கே ஒரு அடுத்து ஆர்ஏ ப்ளஸ் ஆர்பிஎஸ் ஈக்குவல் டு மேலே இருக்கக்கூடிய ஷேர் ஃபோர்ஸ் எல்லாம் எழுதுகிறோம் தேர்ட்டி ப்ளஸ் ட்வெண்ட்டி இன்ட்டு சிக்ஸ் ஸோ டொண்ட்டி இன்ட்டு சிக்ஸ் ஒன் டுவெண்ட்டி ப்ளஸ் தேர்ட்டி வந்து ஒன் ஃபிஃப்டி 150 ஃபிஃப்டி மைனஸ் சிக்ஸ்ட்டி போட்டோம்னா நைன்டி ஸோ ஆர் பி வந்து சிக்ஸ்டி கிலோ நியூட்டன் ஆர் ஏ வந்து நைன்டி கிலோ நியூட்டன் ஸோ ஆர்ஏ ஆர்பி ரியாக்சன்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம் இதை வச்சுட்டா அடுத்து ஷியர் ஃபோர்ஸ் பெண்டிங் மூமெண்ட் வரையப்படும் ஸோ அதே மாதிரி எல்லா பாயிண்ட்ஸில் இருந்து எக்ஸ்டென்ஷன் லைன் வரைஞ்சிக்கிறோம் வரைஞ்சதுக்கப்புறம் ஷியர் ஃபோர்ஸ் அட் சி எடுத்தோம்னா தேர்ட்டி கிலோ அது வந்து எப்படி இருக்குது மேலேருந்து கீழே வருது clockwise வைஸ் ஸோ கிளாக் வைஸ்னால் ஷியர் ஃபோர்ஸை பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவ் அப்போ இங்கேருந்து என்ன பண்ணுறோம் மேலே போகிறோம் தேர்ட்டி கிலோ நியூட்டன் இங்கேருந்து இது வரைக்கும் லோடு கிடையாது ஸ்ட்ரைட் லைன் திருப்பி இது வரைக்கும் தேர்ட்டி இருக்குது ஆர்பி வந்து எவ்வளவு சிக்ஸ்டி கிலோ நியூட்டன் அது வந்து என்ன டைரெக்ஷனில் சுற்றுது ஆன்டி கிளாக் வைஸில் சுற்றுது ஆன்டி கிளாக் வைஸ்னால் ஷியர் ஃபோர்ஸில் மைனஸ் அப்போது ப்ளஸ் தேர்ட்டி மைனஸ் சிக்ஸ்டி ஆர்பியில் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் தேர்ட்டி மைனஸ் சிக்ஸ்டி மைனஸ் நமக்கு வந்து தேர்ட்டி கிலோமீட்டர் அப்போ கீழே வந்து இந்த தேர்ட்டி கிலோமீட்டரை ஸ்ட்ரெயிட் லைனை மார்க் பண்ணிக்கிறோம் அதுக்கப்புறம் வந்து அட்டி ஏ ஏ எடுக்கும் பொழுது என்னென்ன வரும் அப்படின்னா நமக்கு வந்து தேர்ட்டி ப்ளஸ் தேர்ட்டி இங்கே ஒரு மைனஸ் சிக்ஸ்டி ப்ளஸ் ட்வெண்ட்டி இன்ட்டு சிக்ஸ் போட்டோம்னா நமக்கு வந்து நைன்டி கிலோமீட்டர்னு வரும் ஸோ அதை வந்து இங்கே மார்க் பண்ணிக்கிறோம் மார்க் பண்ணிவிட்டு இன்க்ளைண்டு லைனாக வரையணும் ஏன்னா இது வந்து யூடிஎல் யூடியல் இருக்கக்கூடிய போர்ஷன் வந்து இன்க்ளைண்டாக வரையணும் ஷியர் ஃபோர்ஸை பொறுத்த வரைக்கும் ஸோ அதான் வரைஞ்சிருக்கிறோம் அடுத்து இந்த மாதிரி நமக்கு வந்து யூடிஎல் இப்படி கிராஸ் ஆச்சுனாலே இந்த இடத்துல வந்து மேக்ஸிமம் பெண்டிங் அமௌண்ட் வரும் இந்த மேக்ஸிமம் பெண்டிங் அமௌண்ட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணோம்னா அந்த எக்ஸை கண்டிப்பாக கண்டுபிடிச்சே ஆகணும் ஸோ எக்ஸை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா சிஆர் ஃபோர்ஸ் அட்டி எக்ஸ் இந்த இடத்துல சிஆர் ஃபோர்ஸ் எடுத்தோம்னா இதுக்கு இந்த சைடு உள்ளதெல்லாம் நம்ம பார்ப்போம் சாரி பார்த்தோம்னா நமக்கு வந்து என்ன வருது நைன்ட்டி வைஸில் சுற்றுது ஸோ ப்ளஸ் நைன்டி இது வந்து டொண்ட்டி இன்டூ எக்ஸ் ஆன்டி வைஸ் அதனால் மைனஸ் டுவெண்ட்டி எக்ஸ்னு போடுறோம் ஸோ நைன்ட்டி மைனஸ் டொண்ட்டி எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு நைன்ட்டி பை டூ ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் ஸோ இந்த டிஸ்டன்ஸ் வந்து ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் மீட்டர் ரைட்டா இப்போ அடுத்து இது ஃபோர் பாயிண்ட் ஃபைவ்னா இந்த டிஸ்டன்ஸ் வந்து எவ்வளோ நமக்கு ஒன் பாயிண்ட் ஃபைவ் டோட்டலாக சிக்ஸ்னால் இது வந்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் ரைட் இப்போ பெண்டிங் மூமெண்ட் அட் சி எடுத்தோம்னா இந்த இடத்துல லோடு வந்து இருக்குது ஆனால் என்ன கிடையாது டிஸ்டன்ஸ் கிடையாது அப்போ ஜீரோ நான் ஜீரோ வந்து போட்டு அப்படியே அனுப்பாட்டிக்கோங்க அடுத்து பெண்டிங் மூமெண்ட் அட் பி பெண்டிங் மூமெண்ட் அட் பி எடுக்கும் பொழுது நமக்கு வந்து என்னது மைனஸ் தேர்ட்டி இன்ட்டு த்ரீ

பெண்டிங் மூமெண்ட்டை டெக்ஸ் எடுக்கும் பொழுது நமக்கு வந்து என்ன பண்ணுறோன்னா இதை லெஃப்ட் ஹேண்ட் சைட்லையும் எடுக்கலாம் ரைட் ஹேண்ட் சைடில் எடுக்கலாம் நம்ம வந்து என்ன பண்ணிடுறோம் இதை வந்து யூடிஎல் இருக்கிற சைடு மட்டும் எடுத்துக்கிறோம் இந்த சைடு எடுத்துக்கிறோம் ஸோ இந்த சைடு எடுத்தோம்னா இந்த டிஸ்டன்ஸ் வந்து ஏற்கனவே தெரியும் நமக்கு ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் அப்போ நைன்ட்டி இன்ட்டு ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் கிளாக் வைஸ் பெண்டிங் மூமெண்ட்டு நைன்ட்டி இன்ட்டு ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் மைனஸ் டுவெண்ட்டி இன்டூ ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் இன்ட்டு ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் பை டூ போட்டோம்னா டூ நாட் டூ பாயிண்ட் ஃபைவ் கிலோமீட்டர் மீட்டர் அதுதான் மேக்சிமம் பெண்டிங் மூமெண்ட் பெண்டிங் மூமெண்ட் அர்டிஏ எடுத்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக அது வந்து ஜீரோ வரும் ஸோ பெண்டிங் மூமெண்ட் அட்டிஏ எடுத்து நம்ம வந்து ஜீரோன்றதை கண்டுபிடிச்சிட்டு ஜீரோ வந்துச்சுனா தான் நம்ம போட்ட ப்ராப்ளம் கரெக்டு அதை வச்சு நம்ம அதை வந்து செக் பண்ணிக்கலாம் ஸோ இதான் வந்து ஒரு ஓவர் ஹேங்கிங் பீம்னுடைய ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராம் பெண்டிங் மூமெண்ட் டயக்ராப் ஸோ இதோட நமக்கு வந்து இந்த சியர் ஃபோர்ஸ் டயக்ராம் பெண்டிங் ஒன் டயக்ராம் அப்படின்ற யூனிட் வந்து முடிஞ்சிச்சு இதனுடைய இது வந்து நமக்கு வந்து ஒரு என்ன நீங்கள் இதே மாதிரி ப்ராப்ளம்ஸ் நிறையா இருக்குது அதெல்லாம் வந்து நம்ம கொடுப்போம் அதை வந்து நீங்கள் அடுத்து ஃப்யூச்சரில் போடுங்க ரைட்டு